friends இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஆட்டு இறைல எப்படி பண்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அளவு oil விட்டுருங்க கொஞ்சம் பிரியாணி இலை சும்மா லைட்டா வெங்காயம் வந்து சீக்கிரம் கொண்டு பேஸ்ட் தாங்க ஆனா நான் நாங்க வந்து அரைச்ச இந்த மாதிரி பச்சை கலர் வந்து அதிகமா இருக்கு இறைலோட குவாண்டிட்டி அதனால நான் போட்டுட்டேன் இது நல்லா நான் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்க ஆட்டு லிவரை தண்ணி வடித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மெயினாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து இப்போது இந்த சூப்பராக ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ வந்து மஞ்சள் போடுறேன் நான் மஞ்சள் வந்து கிருமி நாசினி அதுவும் இல்லாமல் மஞ்சள் வந்து நீங்கள் சேர்த்துறது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஸ்மெல்லே வராது உங்களுக்குள்ளே வந்து டேஸ்ட்டும் இருக்கும் நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து தனியாந்தூள் அதாவது கோரியண்டர் பவுடர் தனியா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் முழுசாக போடுங்க அப்போது தான் உங்களுக்கு நிறைய கிரேவி கிடைக்கும் இது வந்து கிரேவி அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணணும் நான் வந்து வீட்லேயே வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நானே வந்து குறைக்குறேன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நான் இதில் எந்த ஸ்பைஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது மஞ்சள் மிளகாய் வந்து இதில் வந்து மிளகாய் தூள் காரம் எல்லாம் போட்டேன் இப்போ வந்து நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு வந்து இப்போ போடுங்க உப்பு வந்து எவ்வளோ முன்ன வந்து ஆனியன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கிரேவியெல்லாம் கொலப்ரேஷன் ஆகிடும் ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக அப்படி தண்ணி விட்டுட்டு ஒரு போதுமான அளவு தண்ணி விட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு மூடி விட்டுருங்க மூடி விட்டேன் வெயிட் ஃபார் 15 மினிட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் நடுவில் வந்து இப்படி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் இப்படி வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் அடிக்கடி இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் க்ரஷ் பண்ண பெப்பர் வந்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பெப்பர் பவுடர் இருந்தாலும் ஓகே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி வந்து மேலே வந்து நின்றுருக்கு தெரியுதா பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ தாங்க இது ஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க இன்னும் நல்லா அதுலேயே வந்து சுண்டிடும் இதை வந்து நீங்கள் மட்டன் குழம்பை விட இது அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி அந்த சூடுலே வந்து இந்த அடுப்போட சூடுலே வந்து அது இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்போ தான் முழுசாக இருக்க எண்ணெய் மொத்தமாக மேலே வந்துடும் சூடாக சாதம் வடிச்சுட்டு பேச்சுலர்ஸுக்கு சொல்கிறேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஃபேமிலிஸ்க்கும் சூடாக ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக ரைஸை செஞ்சு வச்சுக்கிட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு இதை கொஞ்சமாக சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்கள் விடவே மாட்டிங்கங்க இந்த ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு என்னோடய வீடியோ வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ தட் நீங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து குக் ஆகிருக்கு உப்பு மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பாருங்க அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் இதை இப்படி உடச்சுட்டா எவ்வளோ ஈஸியாக வந்து கட் ஆகிடுச்சு பாருங்களா ஸோ இது சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க சப்பாத்திக்கு அப்புறம் வந்து இட்லிக்கு அப்புறம் நீங்கள் எனி டிஷ் எதோடவும் நீங்கள் இது சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்து ப்ளீஸ் என்னோடய கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் பாருங்கள் இவ்வளோ சூப்பர் சூடாக இருக்குது அதனால் எனக்கு பிடிக்க முடியல இவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ